வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் கார் சாரதிகள், வாடகை கார் சாரதிகள் நாட்டின் பல்வேறு நகரங்களில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆபரேஷன் எஸ்காட்டோ என சொல்லப்படும் மிக மெதுவாக தங்களது கார்களை வீதிகளில் நகர்த்தி சென்று போக்குவரத்துகளை முடக்கும் ஆர்ப்பாட்டத்திலேயே அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஜனவரி 29 இன்று திங்கள் காலை முதல் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருகின்றது. தலைநகர் புறநகர் பாரிஸ் மாசே லியோன் போது போன்ற பல நகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எல்தோ பிரான்சுக்குள் A13 நெடுஞ்சாலையிலிருந்து ஃபெரிக்கில் உள்ள போர்ட் வரை இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருகின்றது. இதேவேளை இன்று பிற்பகல் 2 மணியிலிருந்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தலைநகரை முடக்க திட்டமிட்டுள்ள விவசாயிகள், 15,000 காவல்துறையினர் குவிப்பு. இன்று திங்கட்கிழமை காலை விவசாயிகள் தலைநகர் பாரிஸை முற்றுகையுள்ள உள்ளனர். பாரிஸின் புறநகர் வீதிகள் அனைத்திலும் உளவு இயந்திரங்களை நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த முற்றுகையை தவிர்க்கும் முகமாக எல்தோ பிரான்ஸ் மாகாணம் முழுவதும் 15,000 காவல்துறையினரை குவிக்க உள்ளதாக சொல்லப்படுகின்றது. ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் வழங்கிய அறிவுறுத்தல்களின்படி உள்துறை அமைச்சர் இந்த பாதுகாப்பினை பலப்படுத்தி வருகின்றார். உளவு இயந்திரங்களும் பரிசை நெருங்காதபடி தடுக்கும்படி காவல்துறையினருக்கு விசேட அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளது. உளவு இயந்திரங்களை பரிசு நிலைக்கு நுழைவதால் ஏற்படும் சிக்கல்களை தடுக்க ஜனாதிபதி மெக்ரோன் சில முன் ஆயத்தங்களை எடுத்துள்ளதாகவும் தெரிகின்றது. விவசாயிகள் இன்று காலை ரஞ்சி சந்தையினை CDG விமான நிலையத்தை முடக்க திட்டமிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.